மேலும் குமாரசாமி பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி இருப்பு இல்லை என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தடுப்பூசி போட வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், தொடர்ந்து தமிழகத்திற்கு தடுப்பூசி விநியோகிக்கப்பட்டு வருவதான செய்திகள் கிடைக்கப்பெற்று வரக்கூடிய நிலையில் சேலத்தில் தடுப்பூசி தட்டுப்பாட்டுக்கான காரணம் என்ன? சேலத்தை பொறுத்தவரை கொரோனா தொற்று வந்து கடந்த வாரத்தை விட தற்பொழுது சற்று நாள்தோறும் குறைந்து வருகிறது. மிக குறிப்பாக 1300 வரை வந்து ஒரு நாள் ஒன்றுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டது. தற்பொழுது நேற்றைய நிலவரப்படி வந்து 796 பேர் என்ற அளவில் வந்து குறைந்திருக்கிறது. இதே நேரத்தில் பொதுமக்கள் வந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக மிகுந்த ஆர்வத்தை காட்டி வருகிறார்கள். ஏற்கனவே நேற்றும் நேற்று முன்தினமும் 2 நாள் மட்டும் சேலம் மாவட்டத்தில் வந்து தடுப்பூசி போடப்பட்டது. அதற்கு முன்பாக ஒரு 4-5 நாட்கள் வந்து தடுப்பூசி தட்டுப்பாட்டால் வந்து எங்கும் தடுப்பூசி போடப்படாமல் இருந்தது. அவ்வப்போது வரக்கூடிய தடுப்பூசிகள் உடனுக்குடன் வந்து அந்தந்த மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு, குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது ஒரு 107 மையங்களில் அங்கங்கிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து அந்த தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு நாள்தோறும் பொதுமக்கள் சென்று தடுப்பூசிகளை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரை ஒரு 560,000 பேர் வந்து தடுப்பூசி போட்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் 4-5 நாட்கள் வந்து தடுப்பூசி இல்லாமல் இருந்த நிலையில் நேற்றும் நேற்று முன்தினமும் தடுப்பூசி போடப்பட்டது. இதனை அறிந்த பொதுமக்கள் வந்து ஆர்வ மிகுதியால் வந்து நேற்று இதே குமாரசாமி பட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து அதிகப்படியான மக்கள் வந்திருந்தார்கள். ஆனாலும் நேற்று குறைவான தடுப்பூசி இருந்த காரணத்தினாலே வந்து மற்றவர்களுக்கு அந்த டோக்கன் வழங்கப்படும் என்ற அறிவித்துடன் அங்கு ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டு மிகுந்த கூட்ட நெரிசலாக இருந்தது. காவல்துறையினரால் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்த நிலையில வந்து மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் அவர்கள் நேற்று நேரடியாக அந்த மையத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேசி சமாதானம் செய்து அனைவருக்கும் தடுப்பூசி இருக்கிறது, பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று, போதிய இடைவெளியில் வந்து சமூக இடைவெளியுடன் அனைவரும் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு ஊசி செலுத்தும் பணியானது வந்து நேற்று நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று காலை வந்து தடுப்பூசி போடுவதற்காக வந்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான மையங்களில் இந்த குமாரசாமி பட்டி, இதே போல சேலமா நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு மையங்களிலும் வந்து இன்று தடுப்பூசி இல்லை என்ற பெயர் பலகை வந்து அந்த மருத்துவ தடுப்பூசி செலுத்தும் மையங்களின் எதிரிலே வந்து பெயர் பலகையில் வந்து ஒட்டப்பட்டிருக்கிறது. அதே போல அங்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் வந்து மருத்துவமனையின் முன்பாக சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டு வரக்கூடிய பொதுமக்களை வந்து தடுப்பூசி செலுத்துவதற்காக வருபவர்களை இன்று தடுப்பூசி இல்லை, நாளை வர வேண்டும் என்று சொல்லி திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் வந்து தற்போது பொதுமக்கள் அதிக அளவில் ஒரு ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று வந்தாலும் கூட உரிய நேரத்தில் வந்து தடுப்பூசி கிடைப்பது வந்து மிகுந்த சிக்கலாகவே இருக்கிறது. அதுபோலவே இன்றும் ஏராளமானோர் வந்து ஒவ்வொரு மையங்களிலும் ஆர்வமாக தடுப்பூசி செலுத்துவதற்கு வந்து அங்கிருந்து செலுத்த முடியாமல் போதிய இருப்பில்லாத காரணத்தினாலே ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. பத்மபிரியா, நன்றி. கோகுல், விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2வது தவணையாக 2,000 ரூபாய் வழங்கும் பணி தொடங்கியிருக்கின்றது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, தகவல்கள். பத்மபிரியா, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 796 நியாய விலைக் கடைகள் மூலமாக 463,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த தமிழக அரசினுடைய 2,000 ரூபாய் நிவாரணத்தினுடைய 2வது தவணை மற்றும் 14 பொருட்கள், சர்க்கரை, உப்பு, பருப்பு வகைகள், அதோட சோப்பு போன்ற வகைகள் போன்ற கொண்ட 14 பொருட்கள் அடங்கிய அந்த தொகுப்பு அப்படிங்கிறது வழங்கும் பணி இன்று துவங்கியிருக்கிறது. 796 ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கும் பணி துவங்கியிருந்தாலும் கூட ஒவ்வொரு ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஷன் கடைக்கு 50 நபர்களுக்கு மட்டுமே அந்த பொருட்கள் அப்படிங்கிறது இன்று வழங்கப்படுகிறது. அரை மணி நேரத்தில் அந்த வழங்கும் பணி முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. தற்போது ரேஷன் கடையே முழுமையாக காலியாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம இப்போ தற்போது பார்க்கலாம். அடுத்து, அதாவது 50 நபர்களுக்கு மட்டுமே இந்த பொருட்கள் வரக்கூடிய நிலை இருப்பதால் மாவட்டத்தில் மொத்தத்தில் பயனாளிகள் அப்படின்னு சொல்லி 463,439 பேர் இருக்கிறார்கள். 50 நபர்களுக்கு மட்டுமே வழங்கினால் அடுத்த 15 முதல் 20 நாட்கள் வரைக்கும் இந்த வழங்கக்கூடிய பணிங்கிறது தொடர்ந்து நீடித்து கொண்டே செல்லும். இது குறித்து நம்ம நியாயாலயக் கடையின் கூட்டுறவுத்துறையுடைய அதிகாரிகள் நம் கேட்டபோது அவர்கள் இந்த பொருட்கள் அப்படிங்கிறது அடுத்த 2 நாட்களுக்கு மட்டுமே தங்களுக்கு வந்திருப்பதாகவும், அடுத்து பொருட்கள் வந்தால் மட்டுமே அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து வழங்க முடியும் என்பதன் காரணமாகவே 50 நபர்களுக்கு மட்டுமே அந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. பணமும் 2 நாட்களுக்கு மட்டுமே அவர்களுக்கு வந்திருப்பதாக தகவல் தெரிய வந்துள்ளது.
இந்த நிலையில இந்த 20 நாட்கள் அப்படிங்கிறது அடுத்த 20 நாட்கள் அப்படிங்கிறது 20 நாட்களுக்கும் வரக்கூடிய மக்கள் 50 நபர்களுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாக கூடுதலான நபர்களுக்கு 50 நபர்கள் அப்படிங்கிறது 100 முதல் 200 நபர்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த டோக்கன்கள் வழங்கி அதனை வந்து மக்களுக்கு விரைவாக அந்த பொருட்கள் கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்யணும் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதனிடையே பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு 15 தினங்கள் ஆகியிருக்கிற நிலையில் இந்த மாதத்தினுடைய பொருட்கள் வாங்கி வாங்கக்கூடிய பணியே முழு மாதந்தோறும் அவர்கள் காசு கொடுத்து நியாய விலை கடைகளில் வாங்கக்கூடிய பொருட்களை வாங்கும் பணியே முழுமையாக நிறைவடையாத நிலையில் இந்த 14 பொருட்கள் தொகுப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு துவங்கி இருக்கிறது. இதனை விரைவாக கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பத்மபிரியா, நன்றி. சிவமணி, விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு.